பொதுத்துறை வங்கி தலைவர்களுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ஆலோசனை நடத்தினார். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ளார். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுத்துறை வங்கித் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அண்மையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. கடந்த ஜூலை மாதம் நிதியமைச்சர் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையிலும் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. இவற்றின் செயலாக்கம் குறித்தும் வங்கிகளின் தலைவர்களிடம் நிதியமைச்சர் கேட்டறிந்தார். ஜன்தன் வங்கி கணக்குகள் திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கியவர்களுக்கு ரூபே அட்டை மூலம் ஓவர் டிராப்ட் சலுகை வழங்குவது, வராக்கடன்களை வசூலிப்பது உள்ளிட்டவை குறித்தும் இன்றைய கூட்டத்தின்போது ஆலோசிக்கப்பட்டதாக நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன. பின்னர் இந்த கூட்டத்தில் நடத்தப்பட்ட ஆலோசனைகள் குறித்து நிதியமைச்சர் செய்தியாளர்களிடம் விளக்கினாா்.